மதுரை மாநகர் மாவட்ட அண்ணா திமுக கட்சி அலுவலக கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகளை அண்ணா திமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி, கழக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள். மதுரை அருகே பரவையில் மதுரை மாநகர் மாவட்ட அண்ணா திமுக கட்சி அலுவலகம் கட்டப்பட இருக்கிறது. இக்கட்டத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டிட பணிகளை துவக்கி வைத்தனர். 15,500 சதுர அடி பரப்பளவு நிலத்தில் 6,000 சதுர அடி பரப்பளவில் கட்சி அலுவலக கட்டிடம் கட்டப்படுகிறது. இந்நிகழ்ச்சிகளில் மதுரை மாநகர் மாவட்ட அண்ணா திமுக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான செல்லூர் ராஜு, வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கதர்துறை அமைச்சர் பாஸ்கரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன், உதயகுமார், மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான வி வி ராஜன் செல்லப்பா, சோழவந்தான், சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் புதூர் துரைபாண்டியன், தங்கம் ராஜா, சோலை ராஜா, பரவை ராஜா, எம் எஸ் பாண்டியன், ஜி என் அன்பு செழியன், வக்கீல் ரமேஷ், நிலையூர் முருகன், புதூர் அப்தாகீர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.